வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த என்னது சேகர், எஸ் சி சேகர், திருப்பதி நாராயணன், குசுமூர்த்தி, சாரி துக்ளக் குருமூர்த்தி, இந்த பட்டியலில் வந்து கோலாகல ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு ஒரு பட்சி ஒன்று சேர்ந்துருக்கு. இது எல்லாமே வந்து எப்படின்னா பாராசைட்ஸ். நம்ம மணிவண்ணன் சார் அவர் தான் சொல்லியிருந்தார், கமலை பற்றி சொல்லும்போது ஏ ராஜ விசுவாசி ஆவன் அப்படின்னா. நம்ம இந்தியர்கள் பிரிட்டிஷ்காரனை விரட்டுறதுக்கு என்னென்னமோ பண்ணி விரட்டினாங்க, ஆனால் கமல்ஹாசன் வந்து அந்த இங்கிலாந்து ராணியை கூப்பிட்டு வந்து கேமராவை சுவிட்ச் ஆன் பண்ண வச்சார் ராஜ விசுவாசிகள். சரி, இப்போ இந்த புற்றீசல் நூல் 1/1 அதாவது கருநாகராஜன் அப்படின்னு ஒரு பட்சி, அது ஆர்கே நகர் தேர்தலில் சொம்பு எந்த அளவுக்கு நசுங்கி போச்சு, ஆனாலும் அந்த கெத்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. நானாக இருந்தால் மொட்டை போட்டு கோவணம் கட்டி சாமியாராக போயிருக்கேன், அந்த அளவுக்கு கேவலமான வாக்குகள் பெற்று இந்த டிபேட்லாம் உக்காந்துக்கிட்டு ரவுஸ் பண்ணுறானுங்க. சரி ரீட்டா, இந்த கோலாகல ஸ்ரீனிவாஸ் இவர் என்னத்தை எழுதியிருக்காரு, அது என்ன கருமம் நமக்கு தெரியாது. ஆள் மட்டும் நல்லா, ஏதோ ஒரு படத்தில் நம்ம சந்தானம் தான் சொல்லுவாப்புல, என்னது மிஞ்சி போன மாவில் செய்த கொழுக்கட்டை மாதிரி மனுஷன் நல்லா தள தளன்னு இருக்கார், சூப்பர். இந்த சினிமாவில் இந்த அப்பனே வில்லனாக இருப்பான், அந்த மாதிரி கேரக்டருக்கு உபயோகிக்கலாம், குட் பர்சனாலிட்டி. அவர் வந்து சொல்லிகிட்ருக்கார் இந்த புதிய தலைமுறையில் வந்து இரவு வேளைகளில் நடக்கக்கூடிய விவாதங்கள் எல்லாம் வந்து சந்தை கடை மாதிரி இருக்கும், மீன் கடை மாதிரி இருக்கும். காலையில் வந்து அது ஒரு மாதிரி, அது என்னது ஒரு சிம்ஃபனி மாதிரி போயிட்டுருக்கும். இந்த பார்ட்டி அதையும் நாரடிச்சிருச்சு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதுக்கு இந்த அளவுக்கு எதிர்க்கிறீங்க, அப்போ பிஜேபி வளர்ந்து வருதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறார். அது கனகராஜ் நல்ல பதிலடி கொடுத்தார், ஒரு குடம் பால் ஒரு துளி விஷம், அவ்வளோதான் மேட்ரு ஓவர். அடுத்து இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறார் கொக்கோ கோலா ஸ்ரீனிவாஸ், சாரி கோலாகல ஸ்ரீனிவாஸ். என்னடானா, தமிழ்நாட்டுக்கு வந்த மோடியை கோபேக் மோடிங்கிறீங்க, அப்புறம் ஏன் மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க? இதெல்லாம் வந்து எப்படின்னா, தம்முடு தம்முடே பேக்காட்டை பேக்காட்டே சீட்டு விளையாடுவான். சீட்டு விளையாடும்போது தம்பி தோத்துட்டான்னா கூட மோதிரத்தை கழட்டி வைக்கணும், வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பி கொடுப்போம், அது வேற கதை. இப்போ நீ வந்து தமிழ்நாட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பெரிய ஆப்பாக வச்சது, என்ன அந்த தண்ணீரின் அளவை குறைத்தது. அந்த தீர்ப்பை பார்த்து நான் கூட மதிமயங்கி போயிட்டேன், பரவாயில்ல ஏதோ சுப்ரீம் கோர்ட்டோட இமேஜை பில்டப் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது நடுவில் வந்து நிறைய வில்லங்கம்லாம் நடந்தது இல்லையா, ஜஸ்டிஸ் சல்லமேஸ்வரா அவங்கெல்லாம் வந்து கூட்டாக ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, அப்புறம் லேட்டஸ்ட்டாக கூட ஒரு ஏதோ சொல்லியிருந்தார் இந்த ஜெயலலிதாவின் வழக்கின் தீர்ப்பு எழுதப்பட்டு ஏன் 1.5 வருடம் வெளியிடப்படலை அப்படின்னு வில்லங்கமான கேள்வியெல்லாம் கேட்டிருந்தார். இதில் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏதோ கொஞ்சம் அந்த மானம் ஈனம் சூடு சொன்னேன், குறைஞ்சபட்சம்
ஒரு டெத்து வேணும்ல, ஏமாதவனை அடிக்கலாம். அவங்க என்ன நினைச்சாங்க, பஞ்சாயத்து பெங்களூருக்கு குடிநீருக்கு ஒரு அலாட்மெண்ட்டை கொடுப்போம், தமிழ்நாட்டுக்கு அலாட்மெண்ட்டை குறைப்போம். இல்லை கர்நாடகாக்காரன் எப்படியும் தண்ணி கொடுக்க மாட்டான், அது தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியும். ஏதோ கோர்ட்டு மூலமாக வந்தால் சரி அப்படின்னு அவன் அடக்கி வாசிப்பான். கர்நாடகாக்காரன் ஆஹா நமக்கு அலாட்மெண்ட்டை கூட்டிட்டாங்க அப்படின்னு தண்ணியை விட்டுருவான் அப்படின்னு கணக்கு போட்டு, அது தீர்ப்பு கிடையாது, அது சும்மா ஆலமரத்தடி பஞ்சாயத்து அவ்வளோதான். அந்த தீர்ப்பே அநியாய தீர்ப்பு. 6 வாரம் டைம் கொடுத்து அது அந்த பத்து என்ன தீர்ப்பு, அது அம்மா அடி அப்படியே வந்து என்னது இந்த மானாபத்தினி மானம் பத்திக்கிச்சான்ற ரேஞ்சில் தீர்ப்பு என்னது, எக்காரணத்தை கொண்டும் கெடு கொடுக்க மாட்டோம். இந்த என்னது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அப்படியே ஏற்கிறோம், இந்த அளவை குறைச்சது மட்டும் அது வந்து விதிவிலக்கு அப்படி இப்படின்னு பயங்கர தீர்ப்பு. சரி அப்பவுமே எனக்கு ஏதோ ஒரு பச்சு சொல்லிக்கிட்டே இருந்தது, என்னடா இது. இப்போ இந்த பாஜக அரசு இவங்க எத்தனை கேஸில் கோர்ட்டு சொல்லிருச்சுன்னு ஆப்பு வச்சாங்க, யோசிக்கணும். ஜல்லிக்கட்டு மேட்ரு, நீட் மேட்ரு, எத்தனை கோர்ட்டு சொல்லிருச்சுப்பா. அதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு அது ஏதோ இது எதுனா பட்டியல் கேட்குறான், நடுவர் மன்ற உறுப்பினர்களுடைய பட்டியலை கொடுன்னு கேட்குறான். அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுறாரு. போயிட்டு வந்து மறுநாள் இதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் பாராளுமன்றத்தை கூட்டி கழட்ட போகிறோம் அப்படிங்கிறாரு. அதாவது அவங்களுக்கு சாதகமாக வந்தால் சுப்ரீம் இஸ் சுப்ரீம், அவங்களுக்கு பாதகமாக வந்தாச்சுன்னா சுப்ரீம் எல்லாம் சூப்பராக கோர்ட்டு, இது அவங்க ஸ்ட்ராட்டஜி. சரி இப்போ இந்த கோலாகல ஸ்ரீனிவாஸ் சொல்கிறார் என்ன, தமிழ்நாட்டுக்கு வந்த மோடியை கோபேக் மோடின்னீங்க, அப்புறம் எதுக்கு நேரம் கேட்குறீங்க, எதுக்கு அந்தாலும் பிரதமராக இருக்கார். ஒரே பாயிண்ட் எல்லாம் இந்த 29 மாநிலத்துக்கும் அவர் தான் பிரதமர் இல்லையா, அந்த ஆளு செய்ய வேண்டியதை செய்யலை. விளக்கம் கேட்கணும்னா 6 வாரத்துக்குள்ள கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தா நீ பத்தினி, நீ கேட்கல. 6 வாரம் முடியட்டும்னு காத்திருந்து போய் விளக்கம் கேட்ட. இந்த உச்சிக்குருவி மன்றமும் ஜகா வாங்கிருச்சு, ஸ்கீம்னா என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். இதே 3ஆம் தேதிக்குள்ள செயல் திட்டத்தை கொடு. இது என்னது நம்ம மத்திய அரசு வந்து வாதம் வைக்கணும்னா 4 மாநில செயலாளர்கள் தலைமை செயலாளர்களையும் கூப்பிட்டு பேசணும், பேசி முடிக்கிறாப்புல இருந்தால் கேஸ் எதுக்கு, பேச்சில் முடியலன்னு தானே கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு கொலை நடந்து போச்சு, கொலையானவரின் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, கொலை பண்ணவன் ஒரு பக்கம் இருக்கான், கொலை பண்ணவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு கோர்ட்டு, அதை நிறைவேற்ற வேண்டியது யார், அரசாங்கம். அரசாங்கம் போய் இங்கே நாங்கள் வந்து கொலையான குடும்ப உறுப்பினர்களையும் கொலையாளி குடும்பத்தாரையும் வச்சு பேசி பார்த்தோம், ஒன்றும் வேலைக்காவலை, தூக்கு தண்டனைன்னா என்ன புரியல, எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும், அவ்வளோ கேவலமாக இருக்கு. இல்லை நீ வந்து ஐ மீன் மோடி சாப் செய்ய வேண்டியதை செய்யலை, செய்யக்கூடாதது எல்லாத்தையும் செய்துட்டேன், அது ஒரு ஆக்ஷன், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் தான் கோ பேக் மோடி, மேட்ரு ஓவர். புராண படத்துலலாம் அந்த பக்கம் ஒரு பானை வரும், இந்த பக்கம் ஒரு பானை வரும், ரெண்டு கிச்சு கிச்சு இருந்தோம் ரெண்டும் இருந்திருக்கு,
அந்த மாதிரி நீங்கள் ஆடின டபுள் கேம், போட்ட சதி திட்டம், சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட நாடகம், அதுக்குண்டான பதில் தான் கோ பேக் மோடி. இப்போ நேரம் கேட்குறது வந்து புது புகணம், யுத்தம் தொடரும். இதில் வந்து இந்த கனகராஜ் அவர் வந்து ஒரு அற்புதமான வாசகத்தை சொன்னார். நீதிமன்றத்தை விட பாராளுமன்றம் தான் சுப்ரீம், பாராளுமன்றத்துக்கு மக்கள் கருத்து தான் சுப்ரீம் அப்படின்னு சொன்னார். ஹெட்ஸ் ஆஃப். ஏ நம்ம ஆளுங்க வந்து ஒரு அசலான மேட்டரை மறந்துடுறாங்க. இப்போ ஆட்டம் ஆட்டம் தொடரணும், தொடர்ந்தால் தான் அழுகுனி ஆட்டமாச்சும் ஆட முடியும். இவனுங்க பண்ண கூட்டம் எல்லாம் பார்த்து ஆட்டத்தையே கலைச்சிடுவானுங்க போல. ஐ மீன் அரசியல் ஆட்டம். இந்தியாவில் இந்த ஜனநாயகத்தில் எத்தனை குளறுபடி இருந்தாலும் ஜனநாயகம்னு ஒன்று இருக்குது. அதனால தான் தேர்தல் நடக்குது. அதனால தான் 2% வாங்கின பக்கியெல்லாம் வந்து டிபேட்டில் உக்காந்துக்கிட்டு வெகண்டையாக பேசுறது, புதக்கமாக பேசுறது, குண்டக்க மண்டக்க பேசுறது, எதிராளியை பேச விடாமல் பண்ணுறது, இப்படியெல்லாம் அழுப்பு பண்ணுறானுங்க. தேர்தலே நடக்கலைன்னு வைங்க, என்னாகும்? என்னது இது வந்து ஒரு இழுவை ரப்பர் மாதிரி, பிரச்சனைங்கிறது ரப்பர் மாதிரி, அதை இழுக்கலாம், அருந்து போகிற அளவுக்கு இழுக்கக்கூடாது. அப்படி இழுத்தா என்னாகும்? கட்டுன்னு வந்து அடிக்க கைக்கு. புரிஞ்சுக்கணும். என்னது கமல் ஏதோ ஒரு படத்தில் ஒரு வசனம் சொல்லுவார், பொய்யை சொன்னாலும் அதில் உண்மையை கொஞ்சம் கலந்து சொல்லுகிறா, அப்போ தான் நம்புவேன் இல்லைன்னு. அதை போல் நீ அழுகுனி ஆட்டம் ஆடணும்னாலும் அப்போ ஆடணும். அதை விட்டு போட்டு மூத்திர சந்தில் நுழைஞ்சி பறந்து போகிறது, இது சந்திக்க தேதி கேட்டால் மந்திரியை பாருங்கிறது, இதெல்லாம் வந்து எஸ்கேபிசம். இவ்வளோ எதுக்கு இந்த காஷ்மீர் மேட்ரு? அந்த சிறுமி, அந்த சிறுமியை வந்து கோயிலில் வச்சு நாசம் பண்ணியிருக்காங்க. குற்றவாளியை கைது பண்ணால் அதை எதிர்த்து பேரணி நடக்குது. இந்த உத்தரப்பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட பெண், அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு இலக்கான பெண், ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் வந்து நீதி நியாயம் கேட்டு எல்லா கதவையும் தட்டுறோம். கடைசியாக தட்டக்கூடிய கதவு எது? முதல்வர் வீடு தானே. அங்கே போய் அந்த அம்மா வந்து டீ குடிக்க முயற்சி பண்ணுது. அவங்க அப்பா வந்து லாக்அப் டெத்து. டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட், அவங்களுக்கே பேடு. அது புரியல. என்னுடைய சந்தேகம் என்னடான்னா, இந்த அவர் அது என்ன தசாவதாரம் மாதிரி பல டைட்டிலோட ஒருவர், வலதுசாரி சிந்தனையாளர், பாஜக ஆதரவாளர், ஜல்லிக்கட்டு எதிர்ப்பாளர், இப்படி ராமசுப்ரமணியனார். அவர் வந்து அது லூஸ்டாக்கா அது என்ன தெரியல, மோடிக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று பயமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்கேன். ஏன் இந்த காவி கும்பல், இந்த காவி கும்பலை வந்து மூணாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று வந்து பார்ப்பன பணியா கும்பல், அடுத்தது அவர்களுடைய சதி திட்டம் தெரியாமல் அவங்க போதைக்கு ஊறுகாயாக கிடக்கிற இந்த முற்போக்கு ஜாதியினர், ஏதோ கொஞ்சம் சுயலாபம் மதவெறி ஜாதி வெறியோட அதுக்கு ஒத்து ஊதக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், மைனாரிட்டி மக்கள், இப்படி பிரித்து பார்க்கணும். மோடி வந்து அந்த அது என்ன சொல்கிறது, டிராகனா, டிராகன் கிடையாது, டைனோசர்,
டைனோசருடைய முகம் மோடி, அதுக்கு பின்னாடி 1000 கைகள் இருக்கு. அதாவது குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ், அந்த பார்ப்பன பணியா கும்பல், அப்புறம் வந்து இந்த ஆர்எஸ்எஸ், இதெல்லாம் பின்னால் இருக்கு. நீங்கள் வந்து இந்த சைனாவில் வந்து மாணவர்கள் புரட்சி பண்ணாங்க, இராணுவத்தை எதிர்த்து அந்த மாணவர்கள் மேலே டேங்கை ஏற்றி கொண்டாங்க. அந்த டேங்கை இயக்கி கொண்டிருந்த இராணுவ வீரர் தயங்கிய போது பின்னாடி இருந்த இராணுவ வீரர் அந்த தயங்கின இராணுவ வீரரை போட்டு தள்ளிட்டார். அந்த மாதிரி போயிட்டுருக்கான்னு ஒரு சந்தேகம். ஏன்னா இப்போ 1000 தான் வந்து நாம் எவ்வளோ கேவலமாக விமர்சித்தாலும் மோடி என்பவர் ஒரு அரசியல்வாதி, இதில் இந்த நாட்டில் உச்சபட்ச பதவியில் இருக்காரு, அவருக்கு அந்த பதவியில் தொடரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் இந்த காஷ்மீர் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் ஊரையும் சொல்லலை பேரையும் சொல்லலை, அந்த மகள்களுக்கு நியாயம் நடக்கும் அப்படிங்கிறார் பயப்படுறையா குமாரே. இது ஒரு மாஃபியா கல்ச்சர். இதெல்லாம் மாஃபியாவில் வந்து எப்படின்னா பாஸ் சொல்லுவார், அவனை போட்டுறாம்ப, இவன் தயங்கனான்னு வைங்க, இன்னொருத்தரும் சொல்லுவார் இவனை போட்டுறான்னு. அந்த மாதிரி போயிட்டுருக்கு, இதெல்லாம் எங்கே போய் முடிய போ பார்ப்போம். நன்றி, வணக்கம். சுப்பீரியர் இந்தியா.